அன்புமானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கக்கூடிய உரைநடை பகுதியின் பெயர் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய உரைநடை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா நாட்டை காத்த தூயவர் அப்படின்னு அர்த்தம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பாருங்கள் அதாவது விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டை ஆங்கிலேயன் அடிமைப்பட்டிருந்த நம் நாட்டை அவனை விரட்டி நமக்காக விடுதலை வாங்கி கொடுத்த வீரர்கள் நிறைய தங்களுடைய உடைமைகளையும் உயிரையும் தியாகம் செய்த செம்மல்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சரிங்களா இப்போ நுழைய முன்னில் பார்க்கலாம் பாருங்க நம் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்குக்கு தன்னுடைய கடமையை செஞ்சாங்க ஆனால் இவர் எல்லா தியாகங்களையும் செஞ்சவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா அதனால தான் அவர் சிறப்பாக போற்றப்படுகிறார் என்னென்னலாம் செஞ்சார் பாருங்க தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் அடுத்ததாக சமுதாய பணி செய்தோர் பலர் சோசியல் சர்வீஸ் சொல்கிற மாதிரியே நாட்டுக்காக வேலை செஞ்சவங்க பலர் தியாகம் செஞ்சவங்க பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் அரசியலில் ஈடுபட்டவங்க பலர் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா துறைகளிலும் அவர் ஈடுபட்டு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா சரிங்களா பாருங்கள் இப்போ கீழே அவரை பற்றி பார்க்கலாம் பாருங்க தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்களா அது எல்லாம் எல்லாத்தோட ஒட்டுமொத்த உருவமே அவர் தான் பாருங்கள் அவருடைய பிக்சர் அழகாக இங்கே இருக்கு பாருங்கள் எவ்வளோ வீரமாக கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் தேசியங்கிறது தான் உடல் இந்த நாடு தான் எனக்கு உடல் தெய்வீகம் உயிர் என கருதி அதாவது கடவுள் ப பக்தி தான் எனக்கு உயிர் அப்படின்னு எனக்கு கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் பசும்பொன் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் நீங்கள் அப்பப்போ இடையில ஒன் ஒன்வோர்டு குறிச்சிக்கோங்க அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி அனுப்புறதுக்கும் வசதியா இருக்கும் சரிங்களா தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் டேஷ் யாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரி இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் வீரம்னா என்ன விவேகம்னா என்ன வீரம் என்பது அதாவது அடிமைப்பட்டிருந்த நம் தமிழர்களையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து விடுதலை விடுவிக்கணும் அந்த அடிமைத்தனத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மனசில் இதை எழுப்புறதுக்காக ஒரு உணர்ச்சியை உருவாக்குவதற்காக உண்டான பேச்சு தான் வீர பேச்சு அடுத்தது விவேகம் என்பது அவனை எப்படி நம்ம டெக்னிக்கலாக இந்த நாட்டை விட்டு துரத்தணும் எப்படி அவங்க பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு விவேகமாக தந்திரமாக செயல்படுறது எப்படி அப்படின்னு பேசுகிறது தான் விவேக பேச்சு இந்த மாதிரி நெத்த இந்த விவேக பேச்சால் எத்தனையோ அறிவா அறிவாளிகளையும் உருவாக்கியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் எந்த ஒரு இடத்துல எந்த குற்றம் நடந்தாலும் என்ன பண்ணுவாரா உடனே அதை தண்டிப்பார் மக்களுக்கு வெளிப்படுத்துவார் போன்ற த மிகுந்த தைரியம் உடையவர் யார் அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என்று தந்தையாரால் தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் இதுவும் ஒரு அன்வார்டு நோட் பண்ணிக்கோங்க தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்னென்னு பாராட்டப்பட்டார் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் யார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சரி அடுத்தது பாருங்கள் இளமைக்காலம் என்னுடைய இளமைக்காலம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னா பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வச் மிக்க குடும்பத்தில் பிறந்த வேறு வறுமையான குடும்பம்லாம் கிடையாது இவங்க ரொம்ப செல்வச் செழிப்பு மிக்க குடும்பம் ரொம்ப பணக்காரங்க அவருடைய பெற்றோர் பெயர் என்னென்னு பாருங்கள் எங்கள் முதல்ல அவர் எங்கே பிறந்தார்னு தெரிஞ்சுங்க மு பசும்பொன் தேவர் பிறந்த ஊர் எது மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்ன ஊரில் பிறந்தார் பசும்பொன் முத்துரா பசும்பொன்கிற ஊரில் பிறந்தார் அப்போ இவருடைய மாவட்டம் கேட்டாலும் எழுது தரணும் எந்த ஊர்னு கேட்டாலும் நமக்கு எழுது தெரியணும் அப்போ இவருக்கு பேர் எப்படி வந்ததே பசுமொன்கிற ஊரில் தான் இவருடைய பெயர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு இவருக்கு பெயர் வந்தது அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் அவருடைய பெற்றோர் யார் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இதையும் நோட் பண்ணிக்குவாங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் பெற்றோர் யாவர் அப்படின்னு பார்த்தா பசுபோன் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க இறந்துட்டாங்க அதனால இஸ்லாமிய அப்படின்னு முஸ்லீம் தாய் ஒருத்தங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாரு பாலூட்டி வளர்க்கப்பட்டார்கள் அந்த காலத்துல எவ்வளோ ஒற்றுமை இருந்திருக்குதுன்னு பாருங்க அடுத்ததாக பாரு முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் கமுதிங்கிற ஊர்லேயும் உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் அவருடைய பிரைமரி ஸ்கூல் தொடக்க கல்வி எங்கே அப்படின்னா கமுதிங்கிற ஊரில் உயர்நிலைக் கல்வி எங்கே அப்படின்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலையும் படிக்கிறார் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் என்ன நோய் வந்தது பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது இப்போல்லாம் நம்ம எப்படி கொரோனாவால் நம்ம இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கோம் இல்லையா அது போல் அந்த அப்போ அவர் படித்த நேரம் அந்த ஊரில் பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் பரவியது அதனால் அவர் படிப்பேன்னா இப்போ சி பாதியிலே நின்றுச்சு அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் இவரெல்லாம் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம் சரியா படிப்பு பாதியில் நின்னாலுமே அவர் அதை விட்டுரலை தாமாகவே தானாகவே என்ன பண்ணிக்கிட்டார் படித்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டாரு அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் இப்போ கொரோனா டைம் தானே நமக்கு லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு ஜாலியாக இருக்காமல் அன்னன்னைக்கு நாங்கள் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஹோம் ஒர்க் எழுதிக்கிட்டால் அப்புறம் நீங்கள் தான் சரியா உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாரு பல்துறை ஆற்றல் பல்துறை ஆற்றல்னால் நிறைய துறைகளில் இவர் சிறப்பு பெற்றவர் என்னென்ன துறை அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெ பெற்றிருந்தார் சொற்பொழிவு அப்படின்னா பேசுறது மேடையில் ஏறி நின்று சமூக கருத்துக்களை மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஓட்டக்கூடிய கருத்துக்களை பற்றி பேசுவது தான் சொற்பொழிவு சரிங்களா இல்லைன்னா சமயச் சொற்பொழிவு அப்படின்னு கூட இருக்கு ஏன்னா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் இப்போ ராமாயணம் மகாபாரதம் போன்ற பாரதத்தில் வரக்கூடிய கதைகளை எல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க சொற்பொழிவு அப்படி இப்போ சிவன் கடவுள் சிவனை பற்றியோ முருகனை பற்றியோ விநாயகரை பற்றியோ அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறதுக்கு பெயர் சொற்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க மேடைகளில் பேசும்போது நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க அதை கேட்டால் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது சரிங்களா இது ஒன்மோர்டு நோட் பண்ணிக்கோங்க முத்தராமலிங்கத்தவர் டேஷ் மொழிய மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர் எந்தெந்த மொழி தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார் பாருங்கள் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் இந்த மொழிகள் மட்டும் இல்லை நிறைய திறமைகள் அவருக்குள்ள இருக்குது என்னென்ன சிலம்பம் குதிரையேற்றம் சிலம்பம் சிலம்பு ஆடுறது அடுத்தது ஏற்றம் குதிரை சவாரி பண்றது துப்பாக்கி சுடுதல் அப்புறம் ஜோசியம் பார்ப்பாரம் மருத்துவமும் தெரியுமா எவ்வளோ ஒரு திறன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்களும் எதிர்காலத்துல ஒரு துறையிலேயே நீங்க இன்ட்ரெஸ்டெடு காட்டக்கூடாது இப்போ நிறைய துறைகளில் உங்களோட விருப்பத்தை காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் சரி பாருங்கள் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் தான் மெயின் பாயிண்ட் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே அரசியலில் ஆர்வம் அதிகம் அடுத்ததாக தெரிந்து தெளிவும் நாங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடக்குது அப்போது விருதுநகரில் போட்டியிட யார் வராங்க காமராசர் வரார் நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது அப்போ நகராட்சிக்கு டேக்ஸ் கட்டுவாங்க வரி கட்டுறவங்க மட்டுந்தான் என்ன பண்ண முடியும் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது அப்போ அப்போ என்ன பண்ணுறார் எனவே முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் காமராசர் அப்போ அதில் வட்டி வரி கட்டி சேர முடியாத சூழ்நிலை இருந்தது உடனே இவர் என்ன பண்ணுறாராம் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி இது ஒருவர் நகராட்சிக்கு வரியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவருடைய பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் இல்லைன்னா அந்த ஆட்டுக்குட்டி விற்று கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம் பணமாக அவருக்கு கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே எவ்வளோ நட்பு பார்த்துங்க நாட்டை பாதுகாக்க இருவரும் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் அடுத்ததா விடுதலை போராட்டத்தில் பங்கு எப்படி விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் ரொம்ப முனைப்பாக போராடினரும் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்ன பண்றார் மக்கள்கிட்ட பெரும் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்துறார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அவருடைய பேச்சை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப அடிமைகளாக கோழைகளாக இருந்த மக்கள் எல்லாருடைய மனதிலும் ரொம்ப அப்படியே ஆக்ரோஷம் வீரம் பொங்கி எழுது அதை கேட்ட உடனே எல்லாருமே அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயனுக்கு எதிராக சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க பாருங்க அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது ஓ தான் அமைதியா இருந்தவன் ஊமையாக அடிமையாக இருந்தவனா என்ன பண்ணிட்டு நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான் பேச ஆரம்பிச்சிட்டானே இவனை இவனேனிமே பேச விடக்கூடாது அப்படின்னு அவரை என்ன பண்றாங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அடுத்ததா மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா வாய்க்கு பூட்டு போடுறது சரிங்களா அவர் வந்து இந்த மேடைகள் பேசினால்தானே மக்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப வீரம் அடைகிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வருது இல்லையா அதனால் இனிமேல் இவனை பேச விட்டா தான் அவன் பேசுவான் அப்படின்ட்டு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா எந்த மேடைகளிலும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்திற்கு பெயர் என்னது வாய்ப்பூட்டுச் சட்டம் இதெல்லாம் முக்கியமான ஒன் ஒன் நோட் பண்ணிக்கோங்க மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்த சட்டத்திற்கு பெயர் என்ன வாய்ப்பூட்டுச் சட்டம் அடுத்ததாக வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் தலைவர் பாலகங்காதர திலகர் இங்கே பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆனால் திசையில் யாருக்கு விதிக்கப்பட்டது இதே போல பாலகங்காதர திலகருக்கும் விதிக்கப்பட்டது ஏன்னா அவரும் விடுதலை போராட்ட வீரர் வீரர்களில் தலை சிறந்தவர் யாரு பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டில் அவரும் வடநாட்டில் திலகரும் ஒரே சூழ்நிலைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ரொம்ப முக்கியமான ஒன்று நோட் பண்ணிக்கோங்க தென்னாட்டில் வாய்ப்புட்டு சட்டத்திற்கு ஆட்பட்டவர் யார் மு முத்துராமலிங்க தேவர் வடநாட்டில் மு வாய்ப்புட்டு சட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது யாருக்கு பாலகங்காதர் திலகருக்கு இதன் லெசன்லாம் நீ இதை நீங்கள் படிக்கும்போதே அப்படியே ஒரு மைண்ட் ரீட் மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் வேர்டு கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாரு இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் இவர் ஷார்ட்டாக திருவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் இதுவும் ஒரு ஒன்றோட முக்கியமானது சரிங்களா இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிகா என்னென்னு பாராட்டினாராம் அவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டுறாரு அடுத்தது நேதாஜியுடன் தொடர்பு நேதாஜிக்கு இவருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் வங்கச்சிங்கம் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ் யார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடன் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தவர் யார் முத்துராமலிங்க தேவர் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் இதுவும் முக்கியம் தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார் முஸ் பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டார் நேதாஜியை முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் எப்போ வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதாஜி மதுரைக்கு வரார் நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணை இணைந்தனர் நேதாஜி அதாவது இராணுவத்தை தொடங்கியது யாரு நேதாஜி இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்கியவர் யாரு நேதாஜி முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் அதில் நிறைய தமிழர்கள் அதில் இணைச்சாங்க விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெரிய பெயரில் வாரைதல் ஒன்றையும் நடத்தினார் விடுதலைக்கு அப்புறமா நேதாஜி அப்படி அப்படிங்கிற பெயரில் ஒரு வாரைதலையும் நடத்தினார் யாரு முத்துராமலிங்க தேவர் இதில் தெரிந்து தெளிவோம்னு என்ன கொடுத்துருக்கு பாருங்க பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது எப்போ அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் தோன்றி மறைந்த அப்படின்னா பாரு அவர் பிறந்து இறந்த நாளை தான் என்னன்னு சொல்கிறாங்க அக்டோபர் முப்பதாம் நாள்னு சொல்கிறாங்க அந்த விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவர் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கும் அவருடைய படம் இருக்கிறது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் இவருக்கு என்ன இருக்குது சிலை இருக்கிறது இதெல்லாம் முக்கியமான வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது இவருடைய பெய முகம் பொறித்த தபால் தலையானது இப்போ இது சொல்லுவோம்லே ஸ்டாம்பு அதானது வெளியிடப்பட்டுள்ளது என்ன ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இவ்வளோ சிறப்புக்குரியவர் யார் முத்துராமலிங்க தேவர் சரி இவருடைய பேச்சாற்றல் பாருங்கள் நமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அதெல்லாம் முக்கியம் ஒன்றர்லைன் பண்ணிக்கோங்க முதன் முதல்ல எங்கே பே இது பண்ணுறாரு சாயல்குடி என்னும் ஊரில் பேச்சாற்றலை துவங்குறாரு என்ன தலைப்பில் பேசுறாரு விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்க பெருந்தலைவர் காமராசர் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை இது முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் பாருங்க இதெல்லாம் குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காங்க நேதாஜி கூட அவரே ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவர் இவருடைய பேச்சு இதுவரைக்கும் அவர் கேட்டதில்லை நான் இவருடைய இந்த பேச்சானது விடுதலை போராட்டத்திற்கு மிகவும் உதவியானதாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு காமராசர் அவரை அழகாக பாராட்டுறாரு சரிங்களா இந்த லெசனை நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இந்த கிளாஸில் பார்த்துட்டோம் செகண்ட் ஆஃப் அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் இப்போ இதுவரைக்கும் நான் நடத்துனதுல இவனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் டிவேர்ட்ஸ் நீயாக செலக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டிவோர்ட்ஸ் எழுதி எனக்கு அனுப்புங்க அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் சொன்னதுல நடத்தும் போது அந்த ஒன் வேர்டும் டுவெண்ட்டி டி எழுதி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்